ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா, பள்ளி கல்வி சம்பந்தப்பட்ட மற்றும் பள்ளி கல்வித்துறை வெளியிட்ட ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள்லாம் பார்க்க போறோம். வாங்க இந்த பதிவில் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். 10ஆம் வகுப்பு மாதிரி வினாத்தாள்களே www.tnscert.org என்ற இணையதளத்தில் தமிழக பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் பாடங்களுக்கான மாதிரி வினாத்தாள்கள் மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவன இணையதளமான www.tnscert.org என்ற இணையதளத்தில் மாதிரி வினாத்தாள்கள் வெளியிடப்பட்டிருக்கு. இது குறித்த அனைத்து பள்ளிகளுக்கும் மின்னஞ்சல் மூலமாகவும் மாதிரி வினாத்தாள்களை அனுப்பியுள்ளதான் பள்ளி கல்வித்துறை. இந்த மாதிரி வினாத்தாள் அடிப்படையில் தான் காலாண்டு, அரையாண்டு மற்றும் அரசு பொதுத் தேர்வுக்கான வினாத்தாள்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கான். இந்த 10ஆம் வகுப்பு மாதிரி வினாத்தாள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதன் அடிப்படையில் பாடங்களை நடத்த ஆசிரியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அடுத்த தகவல் என்னன்னா, அனைத்து பள்ளிகளும் தடுப்பூசி முகாம் நடத்த போறாங்க. அனைத்து பள்ளிகளும் தொண்டை அடைப்பான் நோய்க்கான தடுப்பூசி முகாம் நடத்த பொது சுகாதார இயக்குநர் குழந்தைசாமி உத்தரவிட்டிருக்கார். அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அனைத்திலும் தொண்டை அடைப்பான் நோய் தடுப்பூசி முகாம் நடத்த வேண்டும். மலையோர பகுதிகளில் 2 முதல் 3 வாரங்கள் தொடர்ச்சியாக முகாம் நடத்தவும் இயக்குநர் உத்தரவிட்டிருக்கார். அடுத்த தகவல் என்னன்னா, 1000 புத்தகங்களுடன் பள்ளிகளில் நூலகம் வரப்போகுது. அரசு மற்றும் அரசு உதயபுரம் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் குறைந்தது 1000 புத்தகங்களுடன் நூலகம் செயல்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருக்கு. பள்ளி கல்வி இயக்குநர் கண்ணப்பன வெளியிட்ட சுற்றறிக்கை என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, ஒவ்வொரு அரசு மற்றும் அரசு உதயபுரம் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளிலும் குறைந்தது 1000 புத்தகங்கள் உள்ளவாறு பள்ளி நூலகம் செயல்பட வேண்டும். நூலகங்களில் தினமும் தமிழ் மற்றும் ஆங்கில தினசரி செய்தித்தாள்கள் வாங்கி மாணவர்கள் படிக்க அறிவுறுத்த வேண்டும். நூலக பணியை மேற்கொள்ள ஒரு ஆசிரியர் நியமித்து மாணவர்களின் நூலகம் பயன்படுத்தும் திறனை அதிகரிக்க வேண்டும். மேலும் குறிப்பிட்ட நேரம் மாணவர்களுக்கு படிக்கும் வாய்ப்பை அளித்து வாசிக்கும் திறன், பேச்சு திறன், எழுத்து திறன், ஆங்கிலம் பேசும் திறனை மேம்படுத்த வேண்டும். இவ்வாறு அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த தகவல் என்னன்னா, புதிய பாட நூல்களில் பிழைகளை கண்டறிய ஆசிரியரிடம் கருத்து கேட்க போறாங்க. அதாவது தமிழக அரசின் சார்பில் வெளியிடப்பட்ட பாட நூல்களில் உள்ள தவறுகளை கண்டறிந்து ஆசிரியர்களிடம் நேரடியாக கருத்து கேட்டு அதனை நீக்குவதற்கு மாநில கல்வியில் பயிற்சி நிறுவனம் திட்டமிட்டிருக்காங்க. அடுத்த தகவல் என்னன்னா, இந்தியா முழுவதும் உள்ள பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு வரை திருக்குறள் கற்பிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வராங்க. இந்தி, உருது, பஞ்சாபி, பெங்காலி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு புத்தகம் வழங்கப்படும் தெரிவித்திருக்காங்க. சோ, பள்ளி கல்வி சம்பந்தப்பட்ட பள்ளி கல்வித்துறை வெளியிட்ட இந்த தகவல் எல்லாம் பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.